வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் இவங்க ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஜென்ரலாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 10 மாதம் 1 வருஷம் முன்னாடி இருந்தே ஜென்ரலாக ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனை பண்ணுவாங்க. இதில் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, முதல்ல நான் ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மெயின்ஸ்க்கு படிக்கிறேன், மெயின்ஸ்க்கு அதுக்கப்புறம் நான் எழுதி பார்ப்பேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இன்றைக்கி தேர்வு சொல்லப்போனால் எல்லோரும் இப்படி தான் சொல்கிறாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் நான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி கிடையாது. சொல்லப்போனால் ப்ரிலிம்ஸ் தனி மெயின்ஸ் தனியே கிடையாது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டும் ஒன்று தான், நாலேஜுங்கிறது ஒன்று தான். அதை வெளிக்கொணர்ந்து வர முறை, அந்த ரீப்ரொடக்ஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ் மெயினாக ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும், மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸ்டாக இருக்கும். அதே போல் இந்த ப்ரிலிம்ஸ் முடித்து மெயின்ஸ்க்கு ஒரு 3 மாதம் 3.5 மாதம் தான் கேப் இருக்கும். அந்த நேரத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் எழுதுறேன்னு சொல்கிறது சாத்தியம் கிடையாது. ஸ்பீடு தேவை, அக்யூரசி இருக்கணும், சரியான ஆன்சர் எழுதணும். ஏற்கனவே படித்து வச்சுருக்க அந்த நாலேஜை நீங்கள் கொஷினோடு அனலைஸ் பண்ணி சரியான அந்த பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து பேப்பரில் எழுதணும். அப்போ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இதை ப்ராக்டிஸ் மூலமாக தான் பண்ண முடியும். திடீர்னு 1 மாதம் 2 மாதத்தில் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ இந்த ஆன்சர் ரைட்டிங்கை முதல்ல இருந்தே பண்ணணும். அப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து ஆன்சர் ரைட்டிங்கை டெய்லிக்கும் பண்ணணும். டெய்லிக்கும் ஒரு 15 நிமிஷம் ஏதோ ஒரு கேள்வி எழுதி அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதுங்க. அப்படி எழுதும்பொழுது தான் நீங்கள் சரியாக படிக்கிறீங்களா, புரிஞ்சிருக்கீங்களா, புரிஞ்சதை அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டால் உங்களால் எழுத முடியுதா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். அப்போ ஃபஸ்ட்லேருந்தே இது பண்ணணும். ஆன்சர் ரைட்டிங் ப்ரிப்ரேஷனுடைய ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ இந்த எழுதி பார்க்குறத தனியாகக்கூடாது. இதை நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்லாம் பேசக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் நேரம் வீணாகும், நேரம் இதில் தான் கம்மி. எழுதி பார்க்குறது ஒருத்தர் சோம்பேறித்தனப்பட்டால் 10 மடங்கு அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்படணும். 10 மடங்கு ஓரலாக படித்து அவர் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படித்தாலும் மண்டையில் ஏறாது. எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடியும், சிம்பிளாக முடிஞ்சிடும். படிக்கிறதும் ஈஸியாகிடும், அதுக்கப்புறம் எந்த கேள்வி கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு இந்த ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அப்போ அந்த ஆன்சர் ரைட்டிங்கை நீங்கள் முதல்ல இருந்தே பண்ணணும். இதில் நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பு, எடுத்த உடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. நெட்லேருந்து ஏதோ வெப்சைட்லேருந்து கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஏர்லி ஸ்டேஜில் உங்களுக்கு நாலேஜே இருக்காது, நாலேஜே இல்லாமல் எப்படி ஆன்சர் எழுத முடியும்? அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. தப்பான பாதையில் போயிடுவீங்க. அதுலேருந்து மீண்டு வரதுக்கு இன்னும் 3-4 வருஷம் ஆகிடும், 3-4 அட்டம்ப்ட் ஆகிடும். அதை செய்யவே கூடாது. அப்போ முதல்ல நீங்கள் என்ன ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கை டெய்லிக்கும் பண்ணணும். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் பண்ணால் போதும். அதில் கூட டைம் கிடைக்கல, 2 நாளைக்கு ஒரு வாட்டி 15 நிமிஷம் எழுதுங்க போதும். அதனால் இதை செய்ய முடியாதுன்னு எக்ஸ்கியூஸ் யாருமே சொல்ல முடியாது, இல்லையா? ரொம்ப ஈஸியான விஷயம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும். அப்போ இதை தயவுசெய்து பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ நேரம் வீண் பண்ணுறோம்? செல்ஃபோனில் ஃபேஸ்புக் பார்க்குறோம், வாட்ஸ்அப் அனுப்புகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். 15 நிமிஷம் நாளைக்கு நீங்கள் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு இதை நீங்கள் செய்யணும். ஆனால் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? என் ஆன்சர் சரியாக இருக்குமா இருக்காதா, நான் ஏன் முதல்ல எழுதணும், கை வலிக்குமே, ஏன் எழுதி பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நெட்டில் படிக்க சொன்னாங்களே, ஆப்பில் படிக்க சொன்னாங்களே, ஏன் நான் எழுதி பார்க்கணும், இந்த மாதிரி தான் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் இந்த மாதிரி எழுதி பார்க்குறது தான் மிகப்பெரிய சேலஞ்சு. இன்றைக்கி 95% ஸ்டூடெண்ட்டால் நீங்கள் படித்ததை இன்றைக்கி எழுதி காட்டுங்கன்னா எழுதி காட்ட மாட்டாங்க, என்னால் அடித்து சொல்ல முடியும். சரி, இப்போது இந்த வீடியோவில் 2 சாம்பிள் கொஷின்ஸ்க்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். நீங்கள் +2 முடித்த மாணவராக இருந்தாலும் இப்போலேருந்தே நான் சொன்ன இந்த ஆன்சர் ரைட்டிங்கை பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்னும் பேசிக்காக பண்ணுங்கள், சிம்பிளாக எழுதுங்க. நான் ஒரு 2-3 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன், அவங்க ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்க. பண்ணுறது நல்லது, உங்களை அறியாமே தப்பான பாதையில் போயிடுவீங்க. அதனால் நீங்களும் பண்ண ஆரம்பிங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள். நீங்கள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின் எழுதி பார்த்தாலே போதும், 3 நாளைக்கு ஒரு வாட்டி எழுதி பார்த்தாலே போதும். டிகிரி முடித்து ஃபுல் டைம் படிக்கிறவங்க 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை டெய்லிக்கும் கூட 15 நிமிஷம் ஒதுக்கி இந்த ஆன்சரை எழுதுங்க. ஒரு சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நல்ல ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் கிட்டே வந்துடும், அதை அப்படியே விட்டுணும், அதுதான் நல்லது. ஆனால் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணோம், வெளியே வந்துடும். என் ஆன்சர் சரியாக இருக்கா, இன்னும் நான் அது வந்து பெட்டராகட்டா, உடனே போய் வீடியோ பார்க்குறது, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருடைய டெக்னிக் மெத்தட் ஏதாவது ஒன்று சொல்லுவார், அதை உடனே இவர் காப்பி அடிச்சிடுவார். காப்பி அடித்து ஏற்கனவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் ரைட்டிங் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கவர் கூட நாசம் ஆகிடுவார். இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஸ்டடிங் மெத்தட், உங்களுடைய ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல், இதில் தான் நீங்கள் போகணும். இதுதான் உங்களை காப்பாற்ற. இன்னொருத்தருடைய காப்பி அடிக்கணும்னு எப்பயுமே நினைக்காதீங்க. கேள்வி எடுத்து பார்த்தாலே ஈஸியாக எல்லாருக்கும் புரிஞ்சிடும், அதுக்கான ஆன்சரை நீங்களே ஈஸியாக எழுதலாம். அதனால் ஷார்ட்கட்லாம் தேடாதீங்க. இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம், நீங்கள் தான் அதை காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு வரீங்க. சரி, இப்போ 2 ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம்.
நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கிறாரா இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தடை தான் ஃபாலோ பண்ணோம். நீங்கள் தமிழ்லேயே எழுதுங்க, இங்கிலீஷில் எழுதணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷில் எழுதுங்க. இங்கிலீஷ் நிறைய பேர் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லுவாங்க, கஷ்டம்லாம் கிடையாது. தமிழ் மீடியமில் படித்து இங்கிலீஷ் ஓரளவு நாலேஜ் இருந்தால் கூட இங்கிலீஷ்லேயே எழுத பாருங்கள். சிம்பிளாக வாக்கியத்தை அமைச்சா போதும், நாலு நாலு வார்த்தை இல்லை அஞ்சு வார்த்தை அதோடு முடிச்சிடணும். ரொம்ப கஷ்டமாலாம் எழுதணும், வொக்காபுலரி ரிச்சாக இருக்கணும், ரொம்ப இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு தான் மார்க் வரும்னு சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. யார் சொன்னாலும் நம்பக்கூடாது, இது உண்மையே கிடையாது. கேட்குற கேள்விக்கு ஆன்சர் இருந்தால் போதும். ஸோ யூபிஎஸ்சியோட மேண்டேட்லேயே இதை சொல்கிறாங்க. யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அவங்களே சொல்கிறாங்க. அதனால் யார் வளர்னாலும் யார் தப்பான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணாலும் கேட்கவே கூடாது. ரொம்ப ரிச்சாக இங்கிலீஷ் இருக்கணும், பயங்கரமாக வாக்கியத்தை அமைச்சு எழுதணும், இதெல்லாம் போய் இப்படிலாம் எழுதுனா மார்க் வராது. இது இப்படிலாம் எழுதி உள்ள கண்டென்ட் இல்லைனா மார்க் வராது. தமிழ் படித்தாலும் சரி, இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, பெங்காலியில் எழுதினாலும் சரி, மராட்டியில் எழுதினாலும் சரி, எதில் எழுதினாலும் சரி, ஆன்சருக்கு தான் அங்கே மார்க். அப்போது இந்த மாதிரி மித்ஸ் ரூமர்ஸ் இதெல்லாம் நம்பாதீங்க. சரி, முதல் கேள்வி, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் அவர் கண்ட்ரி? அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன், நம்முடைய நாட்டுக்கு வேளாண்மையினுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ ஒருவேளை பத்து நாள் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, பத்து நாளில் நீங்கள் அக்ரிகல்ச்சரை பற்றி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு எழுதுங்க. உடனே நெட்டில் போய் ஆன்சர் எடுக்கக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது. என்ன எழுத முடியுமோ எழுதுங்க. ஒரு பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட் எழுதுங்க, மூணு பாயிண்ட்டாக மூணு பாயிண்ட் எழுதுங்க, அஞ்சு பாயிண்ட் எழுத முடியாது அஞ்சு பாயிண்ட் எழுதுங்க. ஆன்சர் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, எழுதுங்க. உடனே போய் ஃபீட்பேக் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது, எழுதி அப்படியே வைங்க போதும். அன்றைக்கி அது போதும், லிவ் ஃபார் த டே. ஓகே, ஸோ ஆன்சர் எப்படிங்க எழுதலாம்? பொருளாதாரத்துக்கு வேளாண்மை ஒரு முக்கிய தூண். அக்ரிகல்ச்சர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பில்லர் ஃபார் அவர் எக்கானமி. அடுத்த பாயிண்ட் என்ன எழுதலாம்? இட் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். பல பேருக்கு இது வேலை வாய்ப்பு அளிக்கிறது. இட் ப்ரொவைட்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி, இது உணவு பாதுகாப்பு அளிக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய மக்கள் தொகை அதிகம். அப்போ இவங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி முக்கியம். இதை ஒரு சைடில் ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். இங்கிலீஷ் தமிழ் அதில் எதில் நீங்கள் எழுதிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாயிண்ட் எழுதுங்க. ரூரல் இந்தியா இஸ் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். கிராமப்புற இந்தியா பெரும்பாலும் வேளாண்மையை நம்பி இருக்கிறது. அதே போல் நலிந்தோருக்கு வேளாண்மை ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது. அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் செக்யூரிட்டி டு டிஸ்அட்வான்டேஜ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. யாருங்க டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ்? புவர் பீப்பிள், அதாவது வறுமையில் வாழக்கூடியவங்க, பெண்கள், விமன், ஸ்மால் மார்ஜினல் அண்ட் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ். அப்போது இந்த சிறு குறு நிலம் இல்லாத விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் ஒரு முக்கியமான ஒரு தூண். இது இல்லைன்னா சொல்லப்போனால் சிம்பிளாக இந்தியாவே கிடையாது. ஸோ ஒரு நாலஞ்சு பாயிண்ட் வந்துருச்சா, இதை மட்டும் எழுதுங்க, இதோட போத நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கோர் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து ஆன்சர் எழுதணும், அதே போல் நடப்பு செய்திகள் இதிலிருந்தும் நீங்கள் ஆன்சர் எழுதணும். கரண்ட் அஃபேர்ஸ்லேயே போய் மூழ்கி இருக்கக்கூடாது. நீங்கள் 90% பேர் தான் பண்ணுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பகுதி தான், அதிலே போய் விடக்கூடாது. நாலேஜை கெயின் பண்ணும், நாலேஜை கெயின் பண்ணால் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி எப்படி வந்தாலும் எழுதிடலாம். சரி, இப்போது ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். ஸோ இது வந்து நடப்பு செய்திகள் சம்மந்தப்பட்டது. வாட் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் லெசன் லேர்ன்ட் ஃப்ரம் த COVID-19 பேண்டமிக்? COVID-19 பெரும் தொற்றிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இதுக்கும் சிம்பிளாக எழுதுங்க, என்ன படிச்சுட்டுலும் எழுதுங்க. இப்போ இந்த நியூஸ் 4 மாதம் வருதா, கண்டிப்பாக எல்லாராலும் எழுத முடியும், சிம்பிளாக எழுதணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதக்கூடாது. சார் பயோவார் சார், சைனா சார், வைரஸ் சார், ரிலீஸ் சார், கன்ஸ்பிரசி சார், இதெல்லாம் எழுதக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வைக்கக்கூடாது. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சார், சைனா அமெரிக்கா ஃபைட் சார், வேக்சின் கம் சார், கியூபா மெடிசின் சார், இதெல்லாம் எழுதக்கூடாது. கேள்வி என்ன, அதுக்கு ஆன்சர் எழுதணும். இந்த COVID-19 பேண்டமிக்கால் ஒட்டுமொத்த உலகம் நாம் கற்றுக்கிட்டு இருக்க பாடம் என்னங்க? சிம்பிளாக யோசிச்சு பார்த்தாலே ஆன்சர் வந்துடும், பெருசாக ரிசர்ச்லாம் பண்ண வேணாம். அப்போ நம்ம என்ன கற்றுக்கணும்? தேர் ஷுட் பி கோஆப்ரேஷன் பிட்வீன் ஆல் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. எல்லா நாடுகளுக்கிடையே நல்ல ஒரு கூட்டுறவு ஒத்துழைப்பு தேவை. உண்மையா? அதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? இதை பாயிண்ட்டாக எழுதுங்க. வி நீட் டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஹெல்த். அதாவது ஹெல்த் இருக்கு இல்லையா, இதுக்கான உட்கட்டமைப்பை நம்ம இன்னும் மேம்படுத்தணும். உண்மையா? இன்னும் ஹாஸ்பிட்டல் அதிகம் கட்டணுமா? இந்த செக்டரில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள், இந்த டாக்டர்ஸ், நர்சஸ், இந்த ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணுமா? இதெல்லாம் இப்போ நம்ம உணர்ந்துருக்கோமா? உண்மையா? இதை அதில் எழுதுங்க.
வி நீட் டு இன்வெஸ்ட் மோர் இன் மெடிக்கல் ரிசர்ச். அப்போது அந்த மருத்துவ ஆராய்ச்சிக்கு நம்ம இன்னும் நிறைய செலவு பண்ணணும். உண்மையாக இதே நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? ஆமாம் தான், நான் இன்னும் வேக்சின் இல்லை, இன்னும் ஒரு ப்ராப்பரான மருந்து இல்லை இல்லையா. அப்போது அதை ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க. வி நீட் டு ரெஸ்பெக்ட் நேச்சர். உண்மையாக இன்றைக்கி நம்ம நேச்சரை நம்ம வந்து மதிக்கிறோமா? அப்போ இயற்கையை நாம் இன்றைக்கி தேதியில் மதிக்கிறது இல்லை. இதன் காரணமாக இந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது. ஃப்யூச்சரில் மதிக்கலனாலும் இதே மாதிரி வியாதிகள் வரும். உதாரணத்துக்கு நாம் வந்து ஃபாரஸ்டெல்லாம் அழிச்சிடலாம், அப்போ அது காரணமாக என்ன ஆகுது, வன விலங்குகள் நாம் இருக்க இடத்துக்கு வருது. அப்போ இருக்கும்போது என்ன ஆகும், அவங்கக்கிட்டேருந்து நமக்கு நிறைய டிசீசஸ் வரும். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டிஸ்கிரிமினேட்டாக வன விலங்குகளை அழிச்சிட்டு வரோம். ஆமாவா இல்லையா? அப்போ இதனாலேயும் இந்த மாதிரி தொற்றுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் சிந்திச்சு எழுதுங்க. இது இல்லாமல் வேற என்ன எழுதலாம், எக்கனாமியை மைண்ட் வச்சு எழுதலாமா? அப்போது இந்த நாட்டு இந்த நாடுகளுக்கிடையே இந்த கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா பொருளாதார ரீதியாக இந்த உலகமே முடங்கி போயிடும். இருக்கா, முடங்கியிருக்கா? சச் பேண்டமிக்ஸ் மே காஸ் வேர்ல்டு வைட் எக்கனாமிக் ரிசெஷன். இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதிட்டே வாங்க. இந்த மாதிரி எழுதினாலே போதும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்க 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 ஆன்சர் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஒரு சில மாதங்கள் கழித்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக எழுத முடியும். நான் சொன்னதை ஒரு 7-8 மாதம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.